கோவை மாநகரில் பணியாற்றும் காவலர்களுக்கு மன அழுத்தத்தை போக்கும் வகையில் பல்வேறு உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் தென்னிலவன். தென்னிலவன், விரிவான தகவல்களை பதிவு செய்ய. நிச்சயமாக, அதாவது கோவை மாநகரில் பணியாற்றக்கூடிய போலீஸ் காவலர்களுக்கு பாத்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாகவே பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா மாநகர் முழுவதும் வந்து பல்வேறு பணிகளில் ஈடுபடுவாங்க. பாதுகாப்பு பணிகள், போக்குவரத்து சீரமைப்பு பணிகள் மற்றும் ஆயுதப்படையில் பணியாற்றக்கூடிய அந்த காவலர்கள் வந்து பல்வேறு பணிகளில் ஈடுபடுவாங்க. அவ்வாறு பணியாற்றக்கூடிய காவலர்கள் வந்து மன அழுத்தம் போன்ற விஷயங்கள்ல வந்து எதுவும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக பல்வேறு நிகழ்ச்சிகள், குறிப்பாக பாத்தீங்கன்னா பெண் காவலர்கள் மற்றும் ஆண் காவலர்களுக்கு வந்து அந்த மாரத்தான் ஓட்ட போட்டிகள், அதே போல ஒவ்வொரு வாரமும் பாத்தீங்கன்னா உடற்பயிற்சிகள் வந்து இங்க இருக்கக்கூடிய காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்திலையும் வழங்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இன்றைய தினமும் இன்று காலை கோவை மாநகரில் பணியாற்றக்கூடிய ஆண் பெண் என இரு போலீஸ் காவலர்களுக்கும் பாத்தீங்கன்னா இங்க வந்து பயிற்சி அளிக்கப்பட்டது. குறிப்பாக அந்த பலூன் உடைத்தல், அதே போல நடனமாடுதல், மேலும் யோகா பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் வந்து வழங்கப்பட்டது. இது வந்து எதுக்காக பாத்தீங்கன்னா கோவை மாநகரில் பணியாற்றக்கூடிய அந்த காவலர்களுக்கு வந்து அந்த பணியின் போது ஏதேனும் அழுத்தங்கள் எதுவும் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மன அழுத்தங்களை வந்து போக்குவதற்கான ஒரு முயற்சியில வந்து கோவை மாநகர போலீசார் வந்து ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் உத்தரவின் பேரில் ஒவ்வொரு வாரமும் இது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையிலேயே இந்த வாரமும் அந்த காவலர்களுக்கான அந்த மன அழுத்தத்தை போக்கும் நிகழ்ச்சியானது இன்று நடைபெற்றது. தகவல்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.